பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பில் திருவள்ளுவர் தின கருத்தரங்கம் நடைபெற்றது. நெல்லை சந்திப்பு ஜானகிராம் ஹோட்டலில் வைத்து பொதிகை தமிழ்ச்சங்கம் சார்பில் திருவள்ளுவர் தின கருத்தரங்கம் மற்றும் சிறப்பான முறையில் தமிழ் பணி செய்து வருவதற்கும் பிரதமரிடம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றமைக்கும் விஜி சந்தோஷத்துக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மைய துணைத் தலைவர் ரமேஷ் ராஜா தலைமை தாங்கினார். எழுத்தாளர் நாரம்புநாதன் முன்னில் வகித்தார். பொதிகை தமிழ்ச்சங்க தலைவர் ராஜேந்திரன் அனைவரையும் வரவேற்று பேசினார். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பாஸ்கர், ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரி பேராசிரியை உமாதேவி, அந்தோனி குரூஸ் அடிகளார், சைவ சபை தலைவர் வள்ளி நாயகம், வான்மதி, கன்னிக்கோவில் ராஜா, நல்லாசிரியர் செல்லப்பா, பேராசிரியை உஷா தேவி, திருக்குறள் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்தி பேசினர். விஜிபி உலக புகழ் தமிழ்ச்சங்க தலைவர் விஜி சந்தோஷம் ஏற்புரை வழங்கி பேசினார். விழா நிறைவாக பாப்பாக்குடி செல்வமணி நன்றி கூறினார். பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்களே, நன்றியோட ஒரு வித்தியாசமா செய்யலாமே, ஒரு 10-10 வரைக்கும் அவங்கள பத்தி கவிதை எழுதி நன்றி சொல்லிடலாமே அப்படின்னு மனசுல என்ன ஓடிச்சு, பயப்படாதீங்க ஒண்ணு எழுதிட்டு வரல ஓடிச்சு. ஆனா என்ன மாதிரி ஒரு 50 உள்ள ஆட்களுக்கு தெரியும் நிச்சயம், பகல் நிலவுன்னு ஒரு படம், பூமியிலே மேடை நான் போடவான ஒரு பாட்டு, அருமையான பாட்டு, நீங்க கேட்டீங்கன்னா தெரியும் இளையராஜாவுடைய பாட்டு. ஆனா படத்துல அதை எங்க வச்சிருப்பாங்க தெரியுமா, கிளைமேக்ஸ்ல தேவனியும் நம்ம ஒரு முரளியும் சேர்ந்து நடு ரோட்ல நிப்பாங்க, அப்பதான் அந்த பாட்டை கூட எழுத்தே அது மேலதான் ஒருவே பார்த்து கிடையாது அந்த பாட்டு படத்துல. சோ அதனால எனக்கு தெரியும், அதனால கவிதை எழுதிட்டு வரல, நன்றியில வந்தா எது எடுபடாதுன்னு. சோ அதனால நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடலாம். ஆக பொதிகை தமிழ்ச்சங்கம் ஒரு அழகான தன்னுடைய நடையுமே ஒரு ஆண்டு முடித்து 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில பொதிகை தமிழ்ச்சங்கம் குறிக்கோளுடன் விஜிபி உலக தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்து அதன் மூலமாக வள்ளுவர் பெருமானை நான் கையில் எடுத்துக்கொண்டு உலகில் பல்வேறு நாடுகள் சென்று திருவள்ளுவர் சிலையை நாங்கள் வைத்து வருகிறேன். ஏன் வள்ளுவர் சிலையே நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொன்னால், வள்ளுவர் பொதுமறையாக உலகில் உள்ள அத்தனை பேருக்கும் அது ஜாதி மதம் இனம் என்று அந்த திருக்குறள் இருக்கின்றது. திருக்குறள் என்றாலே அது தெய்வீக திருக்குறள், அந்த திருக்குறளை தேசியமாக ஆக்க வேண்டும். பல தடவை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அது தேசியமயமாக்க வேண்டும். முதல் முதலில் நாங்கள் இமயமலை அடிவாரத்தில் அங்கு ரிஷிகேஷ் என்ற இடத்தில் ஒரு சிலை அமைத்தோம். பின்பு மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இப்பொழுது ஜப்பான் போன்ற இடங்களை கேட்கிறார். ஜப்பான், கனடா போன்ற இடங்களில் கேட்கின்றோம். பல பல்கலைக்கழகத்தில் அந்த சிலை வைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருக்கின்றது. ஏனென்றால் பல்கலைக்கழகத்திற்கு பல நாட்டு மாணவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு வள்ளுவரை பற்றி திருக்குறளை பற்றி அறிய வேண்டும். அதற்காக பல்வேறு இடங்களில் பல்வேறு பல்கலைக்கழகத்தில் வைக்கிறோம். லண்டனில் வைக்கின்றோம் பல்கலைக்கழகத்தில். இப்பொழுது நமது தென் மாவட்டத்திலே நெல்லையிலே இருக்கின்ற மிக சிறப்பான மனோன்மணி சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலே சில வைக்க வேண்டும் என்று அங்குள்ள நமது வைஸ் சான்சலர் ஐயா பாஸ்கர் அவர்களை கேட்கும் பொழுது நீங்கள் வைக்கலாம்னு சொன்னார்கள். அதற்காக சிலைகளும் வந்துவிட்டது. கல்லினால் செதுக்கப்பட்ட சிலை ஒன்றரை இடை உள்ளது. அந்த சிலை இன்னும் அவர்களிடம் நேரம் கேட்டு எந்த தேதியில் வைக்கலாம் என்பதை நாங்கள் அதை செய்வோம். அப்பொழுது தமிழ் அன்புகள் எல்லோரையும் அழைத்து
அந்த சிலை ஏற்பாடு செய்வோம். சரிங்க.